ஆத்மலிங்க ஆத்மனக்கம் மணியின் மணிகளை சிவத்தின் ஆத்மாத்மா வணக்கங்களையும் மணி கோடி நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கிறப்பது வருகின்ற 1/8/2023 செவ்வாய்க்கிழமை ஆடி மாத பௌர்ணமி பூஜை. ஆடியில் விரதமிருந்தால் பலன் தேடி வரும் என்று சொல்வார்கள் ஆன்றோர்கள். ஆடி மாதம் என்பது பெண்ணுக்குரிய மாதம். செவ்வாய்க்கிழமை என்பது ஆதிக்கம் என்பது இரத்தத்தை குறிக்கிறது. பெண்களுடைய உத்தரப்போக்குகள், பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள், பெண்களுடைய சகோதர உறவுகள், வாக்குவாதங்கள் உள்ளவர்கள் மற்றும் அன்று திருவோண விரதம் வருகிறது. திருவோணம் என்பது பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அப்போ இந்த பௌர்ணமி என்பது சந்திரனுக்குரியது. சந்திரன் மற்றும் திருவோணம், சந்திரன் என்பது பெண் கிரகம், திருவோணம் என்பது ஆண் கிரகம். அப்போது அண்ணன் தங்கையை ஒற்றுமை குறிப்பது, அதேபோல் சகோதரிகள் ஒற்றுமை குறிப்பது, அதேபோல் பெண்களுடைய பிரச்சனைகள் குறிக்கக்கூடிய மாதமாக இந்த பூஜையை நான் கருதுகிறோம். சித்தர்கள் வாக்குப்படி நம்முடைய பீடத்திலே ஒரு சில பூஜைகள் நடக்கும். அந்த மாதிரியான பூஜைகள் கலந்தவர்களுக்கு நிறைய பலனும் நன்மைகளும் பெற்றுள்ளார்கள். இந்த வருகின்ற 1/8/2023 செவ்வாய்க்கிழமை தொழில் தடை. செவ்வாய் என்பது தொழிலுக்கான அதிபதி. திருவோணம் என்பது மகரம், மகரம் என்றால் சனி. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அதே போல் கம்சம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், மறைமுக தொழில் செய்பவர்களுக்கு இந்த பௌர்ணமி பூஜை விசேஷமானது. அதே போல் மறைமுகமான வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் திருவாதிரையில் சந்திராஷ்டமம் ஆகிறார் அன்றைக்கி. அதாவது திருவோணம் என்பது பெருமாள், திருவாதிரை என்பது சிவன். அப்போ சந்திர அஷ்டமாக சிவபெருமான் மறைகிறார். அப்போ மறைமுக காதல், அதாவது சிவபெருமான் வந்து நிறைய மறைமுகமாக அவதாரங்கள் எடுத்து மனித பிறவியில் எடுத்து திருமணம் செய்தவர். காதல் கை கூட மறைமுக காதல் செய்பவர்கள் இந்த பௌர்ணமி பூஜை கலந்து கொண்டால் பலன் பெருகும். இதில் சங்கல்பம் செய்ய தங்களால் இயன்ற தட்சிணைகள் இந்த பூஜை சிறப்பிக்கும் வண்ணமாக தட்சிணைகளை வைத்து இறைவனை வாங்கிவிட முடியாது. ஆனால் தட்சிணை வைத்து இறைவனை பூஜித்து அவனை சந்தோஷப்படுத்தி அவன் அருளை வாங்க முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, உங்களைப் போல் ஒருவன், உங்களுள் ஒருவன், உங்களுக்காக ஒருவன் என்று என்னை நினைத்து கொள்ளுங்கள். நான் சாமியாரும் கிடையாது, மாந்திரிகனும் கிடையாது. அதே போல் எந்த விதத்திலும் இறைவனை நம்புபவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆடி மாத பௌர்ணமியிலே நம்முடைய பீடத்தில் சரியாக மாலை 4 மணி அளவிலே ஓமம் நடைபெற்று அந்த ஓமம் சரியாக 5 மணி அளவிலே முடிந்துவிடும். இது பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வருவதாலே 4 மணிக்கு ஓமம் ஆரம்பித்து 5 மணி அளவிலே ஓமம் முடிந்து அதன்பின் நம்முடைய பீடத்தில் ரூபகல பூஜை. ரூபகல பூஜைக்கு முன்னதாக அம்பாளுக்கு சிறப்பு ஆர்த்திகள் நடைபெற்று கருங்குட்டி சாத்தன் சுவாமிக்கு கருப்பு நிற மேனியாலே ரூபகலம் அமைத்து பூஜை காரியம் நடைபெறுள்ளது. இது சமயம் ஆங்காங்குள்ள பக்தகோடிகளும் மெய்யன்புகளும் தெய்வீக சிகாமணிகளும் தவறாது இந்த பூஜையில் கலந்து கொண்டு அன்னை வாராகின் அருளையும் கருங்குட்டி பகவானுடைய அருளையும் பெற்று எல்லா வகையான தடைகளும், தொழில் தடை, சகோதர தடை, திருமண தடை, காதல் தடை இவெல்லாம் விலகி, தொழில் தடைகள் விலகி லாபங்கள் பெற்று சுபிட்சமாகவும் சந்தோஷமாக வாழ அனைவரும் வருக. இந்த பூஜையை சிறப்பிக்க விரும்புபவர்கள், தங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பவர்கள் 9043915003 என்ற எண்ணுக்கு கால் செய்து தங்களால் என்ற பண உதவி, பொருள் உதவி அல்லது ஓமத்துக்கான மூலிகை சாமான்கள் முன்னதாக கொடுத்து பங்கு பெறலாம். தங்களால் எந்த ஒரு வகையான காணிக்கையோ அல்லது பூஜைக்கான பொருளோ வாங்கி தர முடியாதவர்கள் தங்களுடைய உழைப்பினை இந்த அன்னைக்கு செலுத்தி உழுவினை என்னக்கூடிய கர்மவினை நீங்கி காலத்துக்கும் சுபிட்சமாகவும் மங்களகரமாகவும் வாழ அனைவரும் வருக வருக என்று கேட்டுக்கொள்கிறோம். பக்தி ஒன்று இருந்தால் இறைவனை அடைந்து விடலாம். புத்தியில் இறைவனை வைத்திருந்தால் அடைந்து விடலாம். சக்தியை இறைவனுக்காக கொடுத்து அடைந்து விடலாம். நித்தமும் சேவித்தால் இறைவனை அடைந்து விடலாம். ஆனால் அறியாமை என்ற ஒரு விஷயம் ஆண்டவனை அடைய முடியாது. ஆமை
விட முந்திவிடலாம். அதாவது முயல் ஆமையை முந்திவிடலாம், ஆமை முயலையும் முந்திவிடலாம், ஆனால் அறியாமை வாழ்க்கையில் என்றும் நம்மை முந்தி செல்ல விடாது. நம் நமனாக என்ற பெயரிலே அறியாமை கொண்டு ஆண்டவனை அடைவதற்கான தடையாக இருக்க வேண்டாம். நம்பிக்கை, நிதானம், தியானம், சுதானம், இதுடன் இறைவனை வழிபாடு செய்து வாழ்க்கையில் வளம்பெற அனைவரும் வருக வருக என்று வரவேற்கும். சிவாய நமக நமஸ்வையா.